ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்துட்டு ஹவு டு சார்ட் த நம்பர்ஸ் இன் சி ஷார்ப். அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன் வித் த நேம் ஆஃப் ஷார்ட்டிங். ஷார்ட்டிங்கிற நேமில் நான் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி க்ரியேட் ஆகும். தென் கிளாஸ் அந்த ப்ரோக்ராம் நேமே இருக்கட்டும், இட்ஸ் வாட் எவர் பேஸ்ட் ஆன் இட். அண்ட் இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அரேயில் வந்துட்டு என்னோடய நம்பர்ஸை கெட் பண்ணிக்க போகிறேன். இன்டில் அரே நம் சம்திங் வித் இந்த நமக்கு பதிலாக நம்ம வேறு என்ன நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு வந்துட்டு ஒரு 12 நம்பர்ஸ், ஐ மீன் 12 ஆர் சம்திங், நம்ம இஷ்டம்தான். நான் ஒரு 5 நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஒரு எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் தந்துக்கலாம். 5 நம்பர்ஸ் நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு கொடுக்குறேன். இதுதான் என்னோடய அரே. நம்ன்றது என்னோடய அரே. அதில் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னோடய அரேயோட லென்த்தை நான் கெட் பண்ணணும். லென் இன்ட் என் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்டீஜரில் என்னோட அரேயோட லென்த்தை நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்துட்டு அரே நேம் டாட் லென்த். இந்த டாட் லென்த் அப்படின்ற கீவேர்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அரேயோட லென்த்தை கெட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் இன்ஸில் ஐ ஃபஸ்ட் இனிஷியலாக நான் ஒரு அரேவை வந்துட்டு ஜீரோவில் இனிஷியேட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா அதுக்கு நான் லூப் கொடுக்குறேன். லூப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கன்சோல் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்சோல் வேல்யூவை நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். கன்சோல் வேல்யூவை ரைட் பண்ணுறப்ப அரே வேல்யூவை கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிவிட்டு இப்போ நம்பர்ஸ் வந்துட்டு இன்டீஜரில் சேவ் ஆயிருக்கு வித் த நேம் ஆஃப் ஐ. ஸோ நம்ம வந்துட்டு ஐன்ற இன்டீஜரில் இருக்க அரே வேல்யூஸை வந்துட்டு நம்ம கெட் பண்ணுறோம். ஒன் பை ஒன்னாக கெட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஃபார் லூப். தென் ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் அதுக்கப்புறமேட்டு நியூ லைனில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கன்சோல் டாட் சாரி தென் கன்சோல் டாட் ரைட் லைன். ரைட் லைனில் வந்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நியூ லைனில் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் நியூ லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம வந்துட்டு வேல்யூஸாக வந்துட்டு இங்கே வந்துட்டு கெட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஷார்ட்டிங் பண்ண போகிறோம். ஷார்ட்டிங்க்கு நான் புதுசாக இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணணும். ஃபார் லூப்பில் இன்டில் அதே மாதிரி ஐயை வந்து நான் ஜீரோக்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஜீரோக்கு இனிஷியலைஸ் பண்ண அப்புறமா அதோட இன்க்ரிமெண்ட் வேல்யூவையும் டிக்ளேர் பண்ணி முடித்தாச்சு. தென் அதுக்கப்புறமா அதை இப்போ நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம் வேல்யூஸை. இன்ட் ஸ்பேஸ் ஜே இன்னொரு வேரியபிள். நான் இங்கே வந்துட்டு ஜேவை இப்போ தான் நான் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன், அதனால் நான் இன்ட்ன்ற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஜே வேல்யூ வந்துட்டு இன்ட்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணோம். இதில் வந்துட்டு ஐயை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் இன் ஆர்டர் டு கெட் த ப்ராப்பர் ஷார்ட்டிங். அதுக்கப்புறமேட்டு ஜேயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூவைக்கும் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஜேயோட வேல்யூக்கு கண்டிஷன் கொடுத்த அப்புறமா இப்போ நம்ம கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். இஃப் கண்டிஷன், இஃப் நம் ஆஃப் ஐ. நம் அப்படின்றது வந்துட்டு அரேயோட நேம். அதில் வந்துட்டு ஐயோட வேல்யூவை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அது வந்துட்டு கிரேட்டர் தென் நம் ஆஃப் ஜே. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம புதுசாக இப்போ டெம்ப்ரவரி அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இன்டெம்ப் ஈக்குவல் டு நம்மில் ஐன்ற வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறேன் செமிகாலன். தென் நம்மோட வேல்யூவை திரும்ப வந்துட்டு நம் ஐயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம் ஜேயோட வேல்யூவை நான் கெட் பண்ணிக்கிறேன். நம் ஜேயோட வேல்யூவை கெட் பண்ணிக்கிறேன்.
தென் அதுக்கப்புறமேட்டு நம்ஜேல வந்துட்டு டெம்பரவரி வேரியபிளை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். டெம்ப் இப்போ நான் என் கண்டிஷன்ஸை முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபார் லூப், இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராசஸ். எதுக்கு அப்படின்னா ஷார்ட்டிங்காக. இப்போ நான் ஃபார் லூப் போர்ஷனை முடிச்சிட்டேன். ஃபார் லூப் போர்ஷனை முடித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ என்னோடய அவுட்புட்டை ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன, கன்சோல் டாட் ரைட் லைன் டாட் ரைட் லைன். இதில் வந்துட்டு ஷார்ட்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரிண்ட் பண்ண அப்புறமா தென் இப்போ நான் வந்து அவுட்புட்டை ஆர்டராக ப்ரிண்ட் பண்ணுன்றதுக்காக இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இன் ஸ்பேஸ் ஐ ஈக்குவல் டு ஜீரோ செமிகாலன் ஐஸ் லெஸ் தேன் என் செமிகாலன் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இது என்னோடய லூப். இதில் வந்துட்டு நான் கன்சோல் டாட் ரைட் லைன் டாட் ரைட் லைன் அதில் வந்துட்டு நான் என்னோடய அவுட்புட்டை நான் ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் நம் அதில் வந்துட்டு ஐயோட வேல்யூ ப்ரேசஸ் மாற்றி போடக்கூடாது. அரையோட வேல்யூ கெட் பண்ணுறதுக்கான ப்ரேசஸ் தான் கரெக்டாக போடணும். தென் இப்போ நான் வந்துட்டு என்னோடய வேல்யூவை நான் ப்ரிண்ட் பண்ணிட்டேன். இப்போது அவுட்புட்டை நான் வந்துட்டு கரெக்டான ஃப்ளோவில் தான் கொண்டு போயிட்டுருக்கேனா அப்படின்றதுக்காக கன்சோலில் வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக ரைட் லைன் கொடுத்துட்டு இப்போ நான் என்னோடய வேல்யூஸை கெட் பண்ணணும். வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கான கோட்வேர்ட் வந்துட்டு ரீட் லைன் டாட் ரீட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகாலன். இதுதான் வந்துட்டு ஃபார் லூப் அண்ட் இதுதான் ஹோல் ப்ரோக்ராம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அவுட்புட் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்ம வந்துட்டு இன்புட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லிமிட் நம்ம அரே இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான் அது வந்துட்டு வேல்யூ ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போது நம்ம அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு அவுட்புட்டை ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இதுதான் என்னோடய அவுட்புட். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரேண்டமைஸ்டாக கொடுத்துருக்கேங்க இன்புட்டை. இது வந்துட்டு எனக்கு ப்ராப்பர் ஆர்டரில் இருக்குது. இதுதான் வந்து ஷார்ட்டிங். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிசெண்டிங் ஆர்டர் நமக்கு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த லெஸ் தேன் கோட்டை கிரேட்டர் தேனாக மாற்றணும். கிரேட்டர் தேனாக மாற்றி நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் பண்ணும்போது அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அசெண்டிங்க்கும் டிசெண்டிங்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இவ்வளோ தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க, tutorjoes.com. அப்புறம் யூடியூப்பில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. தேங்க்யூ.